அலபடைனா என்னன்னு பார்க்க போறோம். சொல்லுங்க என்ன பார்க்க போறோம்? அலபடைனா என்னன்னு பார்க்க போறோம். முதல்ல அலபடை பத்தி பார்க்கறதுக்கு முன்னால அலபடை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படினா, அலபடை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படினா நீண்டு ஒளித்தல் அப்படின அர்த்தம். அலபடை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? நீண்டு ஒளித்தல் அப்படின அர்த்தம். இப்போ அலபடை அப்படினா நாம என்ன பார்த்திருக்கோம்? அலபடை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? நீண்டு ஒளித்தல் அப்படிங்கிறது பொருள். சரி, இப்ப இந்த அலபடை எத்தனை வகைப்படும் அப்படினா ரெண்டு வகைப்படும். இந்த அலபடை எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகைப்படும். ஒன்னு உயிர் அலபடை, இரண்டாவது ஒற்று அலபடை. சொல்லுங்க அலபடை எத்தனை வகைப்படும் திருப்பி சொல்லுங்க. அலபடை எத்தனை வகைப்படும்? ஒன்னு உயிர் அலபடை, இன்னொன்னு ஒற்று அலபடை. இன்னைக்கு நம்ம உயிர் அலபடை என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கப்போம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அலபடை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அலபடை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? நீண்டு ஒளித்தல் அப்படின்னு பொருள். சரி, இந்த அலபடை எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகைப்படும். ஒன்னு உயிர் அலபடை, இன்னொன்னு ஒற்று அலபடை. சரி, இதுல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உயிர் அலபடை என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப உயிர் அலபடை என்றால் என்ன? நமக்கு அலபடை அப்படின்னா என்னன்னு தெரியும். அலபடைனா நீண்டு ஒளித்தல் அப்படின்னு இருக்கும். இப்ப உயிர் அலபடை என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். உயிர் அலபடை என்றால் என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க உயிர் எழுத்துக்கள் ரெண்டு வகைப்படும். உயிர் எழுத்துக்களை நம்ம எத்தனை வகையா பிரிக்கிறோம்? எத்தனை வகையா பிரிக்கிறோம்? ரெண்டு விதமா பிரிப்போம். ஒன்னு குறில் அப்படின்னு பிரிப்போம், ரெண்டாவது நெடில் அப்படின்னு பிரிப்போம். எத்தனை விதமா பிரிக்கிறோம்? குறில் ஒன்னு, நெடில் ஒன்று. உயிரெழுத்தை நம்ம எத்தனை விதமா பிரிக்கிறோம்? ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்னு குறில், இன்னொன்னு நெடில். சரி, இந்த குறில் எழுத்துக்களுக்கு மாத்திரை இருக்கு, நெடில் எழுத்துக்களுக்கு மாத்திரை இருக்கு. இப்ப மாத்திரை அப்படின்னா என்ன? மாத்திரைனா என்ன? கரோனாவுக்கு உண்டான மாத்திரை இல்ல, தலைவலிக்கு உண்டான மாத்திரை இல்ல, காய்ச்சலுக்கு உண்டான மாத்திரை இல்ல, எழுத்துக்களுக்கு அப்படின்னு ஒரு சில மாத்திரைகள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ குறில் எழுத்துக்கள் அஞ்சு. குறில் எழுத்துக்கள் எவ்வளோ? அஞ்சு. அது என்னன்னு சொல்லுங்க. அ, இ, உ, ஏ, ஓ. இந்த அஞ்சு எழுத்துக்களையும் நம்ம குறி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். குறி எழுத்துக்கள் எவ்வளோ? அஞ்சு. ஒன்று அ, இ, உ, ஏ, ஓ. இந்த அஞ்சையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குறில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த குறி எழுத்துக்களுக்கு எவ்வளவு மாத்திரைனா ஒரு மாத்திரை. குறி எழுத்துக்கள் எவ்வளவு மாத்திரை? ஒரு மாத்திரை. எப்படி ஒரு மாத்திரைன்னு சொல்றோம்னா, இந்த மாத்திரை எப்படி கணக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு எழுத்து உச்சரிக்கிற பொழுது ஒரு கை நொடிக்கிற கால அளவையும் கண் இமைக்கிற கால அளவையும் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். மாத்திரை எப்படி கணக்கீடு செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு கை நொடிக்கிற அளவையும் கண் இமைக்கிற கால அளவையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம குறிலுக்கு எத்தனை மாத்திரம் அப்படின்னு சொன்னோம்? எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. ஏன் நம்ம ஒரு மாத்திரைன்னு சொல்றோம்னா, அந்த குறி எழுத்துக்களை நீங்க உச்சரிச்சு பாருங்க. அ, இ, உ, ஏ, ஓ. புரியுதா? இதுதான் கை நொடிக்கிற கால அளவு, ஒரே ஒரு நொடிதான். அப்போ ஒரே ஒரு கை அளவு வந்த காரணத்தினாலதான் இந்த குறி எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டா ஒரு மாத்திரை அப்படின்னு இருக்கு. சரி, இப்ப அடுத்து நம்ம நெடில் எழுத்துக்களுக்கு போறோம். நெடில் எழுத்துக்கள் எவ்வளவு? நெடில் எழுத்துக்கள் எவ்வளவு சொல்லுங்க.
உச்சரிச்சு பார்க்கலாம். குறி எழுத்துக்களை உச்சரிச்சோம், இதெல்லாம் குறி எழுத்துக்கள். குறி எழுத்துக்களுக்கு எவ்வளவு மாத்திரை? ஒரு மாத்திரை. ஆனா நம்ம நெடில் எழுத்துக்களை உச்சரிச்சு பார்க்கும் பொழுது அதுக்கு ரெண்டு மாத்திரைன்னு சொல்லுவோம். நெடில் எழுத்துக்களுக்கு எவ்வளவு மாத்திரைனா ரெண்டு மாத்திரை. எப்படின்னா இப்ப பாருங்க, ஆ ஐ ஓ ஔ. இப்ப ரெண்டு கால அளவுகள் வரக்கூடிய காரணத்தினால இதுக்கு நம்ம எத்தனை மாத்திரை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா ரெண்டு மாத்திரை கொடுக்கணும். எத்தனை மாத்திரை கொடுக்குறோம்? ரெண்டு மாத்திரை கொடுக்கணும். இப்ப உயிர் எழுத்துக்கள் பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த உயிர் எழுத்துக்களை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்னு குறில், குறில் எழுத்துக்கள் எவ்வளோ? அஞ்சு. ரெண்டாவது நெடில், நெடில் எழுத்துக்கள் எவ்வளோ? ஏழு. இந்த குறில் எழுத்துக்களுக்கு மாத்திரை எவ்வளோ? ஒன்னு. இப்ப நெடில் எழுத்துக்களுக்கு மாத்திரை எவ்வளோ? ரெண்டு. இப்ப இதுதான் மாத்திரையின் அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறி எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை, இதை மறந்துடக்கூடாது. நம்ம அளவடைகள் பத்தி படிக்கிறதுக்கு இந்த மாத்திரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாத்திரைகள் தெரிஞ்சாதான் நம்ம அளவடை பத்தி படிக்க முடியும். இப்ப குறி எழுத்துக்களுக்கு எவ்வளவு மாத்திரை? ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்களுக்கு எவ்வளவு மாத்திரைனா ரெண்டு மாத்திரை. சரி, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? குறி எழுத்துக்களுக்கு எவ்வளவு மாத்திரை சொல்லுங்க. குறி எழுத்துக்களுக்கு எவ்வளவு மாத்திரை? ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்களுக்கு எவ்வளவு மாத்திரை? ரெண்டு மாத்திரை. சரி, இப்ப நம்ம உயிர் அளவடை என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம அளவடைனா என்னன்னு பார்த்தோமா? அளவடை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? நீண்டு ஒழித்தல் அப்படின்னு பொருள். இப்ப அளவடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். இந்த அளவடை எத்தனை வகைப்படும் பார்த்தோம்? ரெண்டு வகைப்படும். ஒன்னு உயிர் அளவடை, இன்னொன்னு ஒற்று அளவடை. இதுல நம்ம உயிர் அளவடை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? உயிர் அளவடை என்றால் என்ன அப்படின்னா, கவனிங்க, நம்ம உயிர் எழுத்துக்களை ரெண்டு விதமா பிரிச்சோம். ஒன்னு குறில், இன்னொன்னு நெடில். இந்த குறி எழுத்துக்கள் எவ்வளோ? அஞ்சு. அந்த அஞ்சுக்கு மாத்திரை எவ்வளோ? ஒன்று. நெடில் எழுத்துக்கள் எவ்வளோ? ஏழு. அந்த ஏழுக்கு மாத்திரை எவ்வளோன்னா ரெண்டுன்னு பார்ப்போம். இப்போ உயிர் அளவடை என்றால் என்ன? இங்கே பாருங்க, உயிர் அளவடை என்றால் என்னன்னா, இந்த நெட்டெழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள் ஏழும் இந்த உயிர் அளவடை என்றால் என்ன? கவனிங்க, இந்த உயிர் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள் ஏழும் இந்த நெட்டெழுத்துக்கள் எவ்வளவு மாத்திரை? ரெண்டு மாத்திரை. சரி, இப்ப உயிர் அளவடை என்றால் என்னன்னா, உயிர் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள் ஏழும் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவுல இருந்து ஒரு மாத்திரை, மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா உயிர் அளவடை அப்படின்னு சொல்லுவோம். உயிர் அளவடை என்றால் என்ன? உயிர் அளவடை என்றால் என்னன்னா, உயிர் எழுத்துக்கள் இருக்கிற நெட்டெழுத்துக்கள் ஏழும் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவுல இருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா உயிர் அளவடை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உயிர் அளவடை என்ன தெரிஞ்சிட்டீங்களா? திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனமாக கவனிங்க. உயிரளவடை என்றால் என்னன்னா, நெட்டெழுத்துக்கள் ஏழும் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவுல இருந்து ஒரு மாத்திரை கூட சேர்த்து மூன்று மாத்திரையாக ஒழிப்பதையே நம்ம உயிர் அளவடை அப்படின்னு சொல்லுவோம். உயிரளவடை என்ன என்றால் என்னன்னா,
உயிரெழுத்துக்கள்ல நெட்டெழுத்துக்கள் ஏழும் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவுல இருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம உயிர் அளவடை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப இந்த உயிர் அளவடையினுடைய வகைகள் பத்தி பார்க்க போறோம். இப்போ அளவடைனா நம்ம என்ன படிச்சுக்கிறோம், அளவடைனா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ உயிர் அளவடைனா என்னன்னு படிச்சுக்கிறோம், உயிர் அளவடைனா என்ன, நெட்டெழுத்துக்கள் ஏறும் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவுல இருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம உயிர் அளவடை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த உயிர் அளவடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும். உயிர் அளவடை எத்தனை வகைப்படும், மூன்று வகைப்படும். ஒருசை அளவடை என்றால் என்னன்னா, கவனிங்க, செய்யுள்ள ஓசை குறையும் போது இந்த நெட்டெழுத்துக்கள் ஏழும் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவில் இருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம செய்யுளிசை அளவடை அப்படின்னு சொல்லுவோம். இதை நல்லா கவனமாக கவனிங்க, செய்யுளிசை அளவடை என்றால் என்னன்னா, செய்யுள்ள ஓசை குறையும் போதும் இந்த நெட்டெழுத்துக்கள் ஏழும் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவில் இருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், செய்யுளிசை அளவடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த செய்யுளிசை அளவடையில் சொற்கள் எங்கெங்கெல்லாம் அளவெடுக்கும் அப்படின்னா, சொல்லுக்கு முதல்லையும் அளவெடுக்கும், சொல்லுக்கு இடையிலையும் அளவெடுக்கும், சொல்லுக்கு கடையிலையும் அளவெடுக்கும். அப்படின்னு அர்த்தம்னா, சொல்லுக்கு முதல்லையும் அளவெடுக்கும், சொல்லுக்கு இடையிலையும் அளவெடுக்கும், சொல்லுக்கு கடைசியிலையும் அளவெடுக்கும். இப்போ செய்யுளிசை அளவடைன்னா என்ன, செய்யுளிசை அளவடை என்றால் என்னன்னா, செய்யுள்ள ஓசை குறையாத போது நெட்டெழுத்துக்கள் ஏழும் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையிலிருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், செய்யுளிசை அளவடை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம அளவெடுக்கிறது அப்படின்னா என்ன, இப்போ பாருங்க, போதல் வேண்டும். இந்த ஓ அப்படிங்கிறது நெடில், நெடில் எழுத்து தானே, இந்த நெடில் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை, ஓக்கு எத்தனை மாத்திரை, ரெண்டு மாத்திரை. இப்போ இந்த ஓக்கு பக்கத்தில் ஒரு குறி எழுத்து இருக்கா, அப்போ இந்த குறி எழுத்துக்களுக்கு எவ்வளோ மாத்திரை, ஒரு மாத்திரை. இப்போ இந்த ரெண்டும் ஒன்றும் சேர்ந்தா மூணு மாத்திரை. இதுதான் அளவெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அளவெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு கேட்டால், அந்த நெட்டெழுத்துக்கு இனமான குறி எழுத்து பக்கத்தில் எழுதணும், அதையே நம்ம அளவெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அளவெடுத்தல்னா என்ன தெரிஞ்சிட்டிங்களா, அளவெடுத்தல் என்றால் என்னென்னா, ஒரு நெட்டெழுத்துக்கு இனமான ஒரு குற்றெழுத்து அதன் பக்கத்தில் எழுதுவதையே நம்ம அளவெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செய்யுளிசை அளவெடு, செய்யுள்ள ஓசை குறையும் பொழுது நெட்டெழுத்துக்கள் ஏழும் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவிலிருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம செய்யுளிசை அளவடைன்னு சொல்லுவோம். இது சொல்லுக்கு முதல்ல வரும், சொல்லுக்கு இடையிலே வரும், சொல்லுக்கு கடைசியிலையும் வரும். இதுதான் செய்யுளிசை அளவடை. ரெண்டாவது நம்ம இன்னிசை அளவடை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்து என்ன, இன்னிசை அளவடை. சரி, இப்போ இன்னிசை அளவடை என்றால் என்னென்னா, இன்னிசை அளவடை என்றால் என்னென்னா, செய்யுள்ள ஓசை குறையாமல் இருக்கிற பொழுது. நம்ம செய்யுளிசை அளவடை பார்த்தோம், செய்யுளிசை அளவடை என்றால் என்னென்னா, செய்யுள்ள ஓசை குறையும் பொழுது நெட்டெழுத்துக்கள் தனக்குண்டான ரெண்டு மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பதையே நம்ம செய்யுளிசை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னிசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்யுள்ள ஓசை குறையாம இருக்கிற பொழுதும் சொற்கள் ரெண்டு மாத்திரையின் அளவில் இருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம இன்னிசை அளவடைன்னு சொல்லுவோம். புரியுதா, இன்னிசை அளவடை என்றால் என்ன, இன்னிசை அளவடை என்றால் என்ன அப்படின்னா, செய்யுள்ள ஓசை குறையாம இருக்கிற பொழுதும் அந்த நெட்டெழுத்துக்கள் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவில் இருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், இன்னிசை அளவடை அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கே ஒரு குறள் எழுதி போட்டிருக்கேன்,
குரலுடைய அந்த முதல் சொல் மட்டும் நான் எழுதி போட்டிருக்கேன். குரல் சொல்றேன், கவனிங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை. இதுதான் அந்த குரல். நீங்க புத்தகத்துல 10வது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் இது எல்லாமே இருக்கும். இங்க என்ன திருக்குறள் அப்படின்னு கேட்டா, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, மழை வரலன்னா, மழை வானத்திலிருந்து மழை பூமிக்கு வரலன்னா அதனால பயிர்கள் அழிஞ்சு போயிடும். அப்ப பயிர்களை கெடுப்பதும் இந்த மழை தான். இன்னொன்று, வானத்திலிருந்து மழை நீர் பூமிக்கு வந்துருச்சுன்னா பயிர்கள் செழிப்பா வளரும். அப்போ ஒரு பயிரை செழிப்பாக்குவதும் எதுதான் அப்படின்னு கேட்டா மழை தான். அப்போ இங்க கெடுப்பது அப்படின்னா கெடுக்கிறது, கெடுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயிர்கள் அழிந்து போதல் அப்படின்னு அர்த்தம். எடுப்பதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயிர்கள் செழிப்பாகும் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த சொற்கள் அளவெடுக்குது அப்படின்னு கேட்டா, கெடுப்பதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மழை வராத காரணத்தினால பயிர்கள் அழிவதை ஆசிரியர் அங்க அழித்து சொல்றார். ரெண்டாவது எடுப்பதும்னா வளர்தல், செழிப்பாதல் அப்படின்னு அர்த்தம். மழை வந்த காரணத்தினால பயிர்கள் செழிப்பா வளருது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆசிரியர் இங்க அழித்து சொல்றார். இப்போ இதைத்தான் நம்ம இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னிசை அளபடை என்றால் என்னன்னா, ஏன்னா இன்னிசை அளபடை என்றால் என்ன, செய்யுள்ள ஓசை குறையாத போதும் நெட்டெழுத்துக்கள் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவுல இருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம செய்யுள் இசை அளபடைனா என்னன்னு பார்த்துருக்குறோம். ரெண்டாவது இன்னிசை அளபடைனா என்னன்னு பார்த்துருக்கோம். செய்யுள் இசைனா என்ன சொல்லுங்க, செய்யுள் இசைனா என்ன, செய்யுள்ள ஓசை குறையும் போது சொற்கள் அளபடுத்தது செய்யுள் இசை அளபடை. இன்னிசை அளபடை என்றால் என்ன, செய்யுள்ள ஓசை குறையாத போது சொற்கள் அளபடுப்பதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா இன்னிசை அளபடைன்னு சொல்லுவோம். சரி, மூணாவது அளபடை என்ன, மூணாவது அளபடை என்ன, மூன்றாவது என்ன, சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சொல்லிசை அளபடை என்றால் என்ன அப்படின்னா, கவனிங்க, ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் சொல் ஒரு வினை எச்சமாக மாறுவதையே நம்ம சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிசை அளபடை என்றால் என்னன்னா, ஒரு பெயர் சொல் ஒரு வினை எச்சமாக மாறுவதை நம்ம சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? சொல்லிசை அளபடை என்றால் என்ன, ஒரு பெயர் சொல் ஒரு வினை எச்சமாக மாறுவதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இங்க நான் ஒரு உதாரணம் எழுதி போட்டிருக்கிறேன். உள்ளம் துணையாக சென்றா வரணசை இன்னும் உளன் அப்படின்னு குரல். என்ன குரல் அப்படின்னு கேட்டா, எல்லாமே தமிழ் புத்தகத்துல 10வது பக்கத்துல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உரணசை உள்ளம் துணையாக சென்றா வரணசை இன்னும் உளன். இதனுடைய இந்த குரலுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு தலைவன் உறுதியை தனக்கு துணையாக கொண்டு வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படி தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, வலிமையை துணையாக கொண்ட தலைவன் வெற்றியை தேடி தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், ஆனா பிரிஞ்சு போன தலைவன் திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி காத்து கிடக்கிறான். இந்த இடத்துல உரணசை, உரணசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உரணசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ விருப்பம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் என்னவா மாறியிருக்கு அப்படின்னு கேட்டா உரணசை விரும்பி அப்படின்னு மாறியிருக்கு. என்ன மாறியிருக்கு அப்படின்னு கேட்டா விரும்பி அப்படின்னு மாறியிருக்கு. அப்போ சொல்லிசை அளபடை என்றால் என்னன்னா, ஒரு பெயர் சொல்
ஒரு வினை எச்சமாக மாறுவதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உரணசை, உரணசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே சொல் உரணசை அப்படின்னு மாறுகிற பொழுது விரும்பி அப்படின்னு வினை எச்சமாக மாறும். அப்போ சொல்லிசை அளபடை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பெயர் சொல் ஒரு வினை எச்சமாக மாறுவதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு புரிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு புரிஞ்சிருக்கா? சரி, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் வேகமாக ஒரு முறை நம்ம பார்த்துடலாம். இப்போ அளபடை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அளபடை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்லுங்க? நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆ சரி, இப்போ இந்த அளபடை எத்தனை ஒழிப்படும்? ஒன்று உயிர் அளபடை, ரெண்டாவது ஒற்று அளபடை. இப்போ உயிர் அளபடை என்றால் என்ன சொல்லுங்க? உயிர் அளபடை என்றால் என்ன? நெட்டெழுத்துக்கள் ஏழும் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையிலிருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே உயிர் அளபடை அப்படின்னு பார்க்கும். சரி, இந்த உயிர் அளபடை எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். ஒன்று செய்யுளிசை அளபடை, ரெண்டாவது இன்னிசை அளபடை, மூன்றாவது சொல்லிசை அளபடை. வேகமாக பார்த்துக்கலாமா? செய்யுளிசை அளபடை என்றால் என்ன சொல்லுங்க? செய்யுள்ள ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் தனக்குண்டான ரெண்டு மாத்திரையின் அளவிலிருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிப்பதையே நம்ம செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவோம். இது சொல்லுக்கு முதல்ல வரலாம், சொல்லுக்கு இடையில வரலாம், சொல்லுக்கு கடைசியிலையும் வரலாம். இதுதான் செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடை என்றால் என்ன? செய்யுள்ள ஓசை குறையாத போது சொற்கள் அளபடைப்பதையே நம்ம இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது அளபடை என்ன? சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை என்றால் என்ன சொல்லுங்க? ஒரு பெயர் வினை எச்சமாக மாறுவதையே நம்ம சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? சொல்லிசை அளபடை என்னென்ன புரிஞ்சுதா? ஒரு பெயர் ஒரு வினை எச்சமாக மாறுவதையே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா சொல்லுங்க? சொல்லிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம இதுதான் பார்த்துருக்குறோம். இதெல்லாமே புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கா? புரிஞ்சு போச்சா? சரி, இப்போ உங்களுக்கு முன்னாடி வீட்டு பாடம் மட்டும் நான் கொடுத்துட்றேன். என்னென்ன வினாக்கள் அப்படிங்கிறத மட்டும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எழுதி எனக்கு தெரியப்படுத்தணும். வினாக்கள் என்னென்ன எழுதிக்கலாம்? இலக்கணம் என்றால் என்ன? முதல் வினா, இலக்கணம் என்றால் என்ன? தமிழில் எத்தனை இலக்கணங்கள் உள்ளன? அவை யாவை? தமிழ்ல எழுத்துக்களை நம்ம எத்தனை விதமா பிரிப்போம்? முதல் வினா இலக்கணம் என்றால் என்ன? தமிழ்ல மொத்தம் எத்தனை இலக்கணங்கள் இருக்கு? அவை யாவை? எழுத்துக்களை நம்ம எத்தனை விதமா பிரிக்கிறோம்? அவை யாவை? இப்ப அடுத்த வினா என்னன்னா, அளபடை என்றால் என்ன? அளபடை எத்தனை வகைப்படும்? இதுல உயிர் அளபடை என்றால் என்ன? உயிர் அளபடையின் வகைகள் யாவை? இதெல்லாம் தான் உங்களுக்கு உண்டான வீட்டு போனோம். இதை நீங்கள் முடிச்சு எனக்கு தெரியப்படுத்தும். இன்னைக்கு உண்டான பாடங்கள் புரிஞ்சுதான்? ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக